ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் சிபிஎஸ்சி கிளாஸ் டென் ஸ்டூடெண்ட்ஸ்க்கான எக்ஸசைஸ் நம்பர் 5.3யோட கொஸ்டின் நம்பர் 3 பார்க்க போகிறோம். இந்த கொஸ்டின் நம்பர் 1 பாருங்கள், ஏ வேல்யூ கொடுத்துருக்காங்க, டி வேல்யூ கொடுத்துருக்காங்க, என்த் டேர்ம் வந்து 15 கொடுத்துட்டு ஃபைண்ட் என் அண்ட் எஸ்என் அப்படின்னு உங்களுக்கு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ எஸ்என் கேட்டிருக்காங்க. ஸோ எஸ்என்னுக்கு ரெண்டு ஃபார்முலா நம்ம கிட்டே இருக்கும். ஒன்று வந்து n/2 2a பிளஸ் என் மைனஸ் 1 இன்டு டி, இன்னொன்று வந்து n/2 a பிளஸ் எல்னு சொல்லலாம், இல்லை ஏ பிளஸ் ஏன்னு சொல்லலாம். இந்த ரெண்டுத்தில் ஏதாவது ஒரு ஃபார்முலா நம்ம அப்ளை பண்ணணும். இது அப்ளை பண்ணுறதுக்கு பேசிக்காக கொஸ்டினில் என் வேணும், அதுக்கப்புறம் எஸ்என்னை நம்ம கண்டுபிடிக்க முடியும். எஸ்என்னுக்கு கண்டிப்பாக நம்ம ரெண்டாவது ஃபார்முலா அப்ளை பண்ணிக்கலாம். ஏன்னா ஏயும் கொஸ்டினில் இருக்குது, ஏஎன்னும் கொஸ்டினில் இருக்குது. ஸோ இந்த ஃபார்முலா தான் அப்ளை பண்ண போகிறோம். ஆனால் அதுக்குமே நமக்கு என் தேவைப்படுது. ஸோ என்னை கண்டுபிடிக்கிறதுக்கான பேசிக் ஃபார்முலா பாருங்கள், ஏஎன் அப்ளை பண்ணி கண்டுபிடிக்கலாம். ஏஎன்ஸ் ஈக்குவல் டு ஏ பிளஸ் என் மைனஸ் 1 இன்டு டி அப்படின்ற பேசிக் ஃபார்முலாவில் ஏஎனுக்கு பதிலாக கொஸ்டினில் 50 கொடுத்துருக்காங்க. அப்போ இங்கே 15 எடுத்துக்கலாம். 50 இஸ் ஈக்குவல் டு ஏக்கு பதிலாக கொஸ்டினில் 5 கொடுத்துருக்காங்க. ஸோ 5 ப்ளஸ் என் வேல்யூ தெரியாது, என் மைனஸ் 1. டி வேல்யூ கொஸ்டினில் 3 கொடுத்துருக்காங்க, இப்போ இங்கே 3 எடுத்துக்கோம். இங்கே இருக்கிற ப்ளஸ் 5 அந்த பக்கம் வந்தால் மைனஸ் 5 ஆகும். அப்போ 50 மைனஸ் 5 எழுதிக்கலாம். 50 மைனஸ் 5 இஸ் ஈக்குவல் டு என் மைனஸ் 1 மல்டிபிள் பை 3 அப்படின்னு இருக்குது. 50ல 5-ஐ மைனஸ் பண்ணால் 45 வரும். மல்டிப்பில் இருக்க 3 இங்கே எடுத்துகிட்டு வந்தால் டிவிஷனுக்கு வரும், விச் இஸ் ஈக்குவல் டு என் மைனஸ் 1. 3-யும் 45-யும் கேன்சல் பண்ணிடலாம். 15 சார், மைனஸ் 1 இந்த பக்கம் வந்தால் ப்ளஸ் 1 ஆகும். அப்படி பார்த்தா 15 ப்ளஸ் 1 வேல்யூ வந்து 16 தான். என்னோட வேல்யூ 16 அப்படின்னு கிடைக்குது. இந்த என் வேல்யூவை யூஸ் பண்ணி எஸ்என்னை கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ ஏஏஎன் என் வேல்யூ எல்லாமே இப்போ நம்மளுக்கு தெரிஞ்சிச்சு. இப்போ எஸ்என்னை கண்டுபிடிச்சிடலாம். இப்போ எஸ்என்ஸ் ஈக்குவல் டு என்னுக்கு பதிலாக நம்ம 16 கண்டுபிடிச்சிருக்கோம். 16/2 ஏ பிளஸ் ஏஎன், ஏ வேல்யூ 5, ஏஎனோட வேல்யூ கொஸ்டினில் 15 கொடுத்துருக்காங்க. இந்த 2-ஐயும் இந்த 16-ஐயும் கேன்சல் பண்ணிடலாம். 8 டைம்ஸ் மல்டிபிள் பை 5-ம் 15-ம் ஆட் பண்ணால் 55 கிடைக்குது. 8 5s are 40, பேலன்ஸ் 4, 44 வரும். அப்போ வந்து சம் ஆஃப் 16 டேர்ம்ஸோட வேல்யூ 440 அப்படின்றத உங்களோட கரெக்ட் வேல்யூ. இப்போ ரெண்டாவது கொஸ்டினில் ஏ வேல்யூ கொடுத்துட்டாங்க, ஏ 13 கொடுத்துட்டாங்க, டி வேல்யூ கேட்குறாங்க, எஸ் 13-ம் உங்களுக்கு கொஸ்டினில் கேட்டிருக்காங்க. ஸோ எஸ்என்னோட பேசிக் ஃபார்முலா n/2 a+an அப்படின்றது. ஸோ இதில் ஏ வேல்யூவும் கொடுத்துட்டாங்க, ஏஎன் அப்படின்றது தான் ஏ 13 கொடுத்துருக்காங்க. இப்போ இங்கே எஸ் 13 வேணும்னா இங்கே ஏ 13 தான் போடணும். ஸோ எஸ் 13 தான் கேட்டிருக்காங்க, ஏ 13 கொடுத்துருக்காங்க. அப்போ இதில் எல்லா வேல்யூமே கொடுத்துருக்காங்க. அப்போ என்னன்றது இது ஏஎன் அப்படின்னு அர்த்தம். இப்போ என்னுக்கு பதிலாக 13 கொடுத்துருக்காங்க. ஸோ இது எல்லாமே டைரெக்டாக இருக்குது, இதை அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ எஸ் 13 சீக்கிரம் என்னுக்கு பதிலாக 13 அப்ளை பண்ணணும். அப்போ 13/2 ஏக்கு பதிலாக கொஸ்டினில் 7 இருக்குது, ஏஎனுக்கு பதிலாக கொஸ்டினில், அதாவது என்னன்றது 13, ஏ 13 அப்படின்னு அர்த்தம். ஏ 13னா நம்மளோட வேல்யூ 35 அப்ளை பண்ணும். அப்போ 13/2 இங்கே 7 + 35 அப்படின்னு அப்ளை பண்ணிக்கணும். 13-ஐ 2-ஆல் கேன்சல் பண்ண முடியாது. 35-ம் 7-ஐயும் ஆட் பண்ணால் 42 கிடைக்கும். 42 டூ டேபிளில் 21 டைம்ஸ் கட் ஆகும். ஸோ அப்படி மல்டிபிள் பண்ணிக்கலாம். ஸோ 1 3s are 3, 6 + 1 7, 2, 273 கிடைக்குது. அதான் உங்களோட எஸ் 13-ஓட வேல்யூ. இன்னொன்று டி கேட்டிருக்காங்க. டியை கண்டுபிடிக்கிறதுக்கு நீங்கள் ஏஎன் ஃபார்முலா அப்ளை பண்ணியும் கண்டுபிடிக்கலாம், எஸ்என் ஃபார்முலா அப்ளை பண்ணியும் கண்டுபிடிக்கலாம். ஏன்னா எஸ்என்னும் கொஸ்டினில் இருக்குது, எஸ்என்னும் ஏஎன்னும் கொஸ்டினில் இருக்குது. ஸோ ஏஎன் வந்து 35-ன்றது அப்ளை பண்ணுறதுக்கு ஏ 13 ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் 12d அப்படின்னு நம்மளால் எழுதிக்க முடியும். ஏ 13-ஓட வேல்யூ கொஸ்டினில் 35 கொடுத்துருக்காங்க, ஏயோட வேல்யூ கொஸ்டினில் 7 இருக்குது, 12 டியோட வேல்யூ நமக்கு கொடுக்கல. ஸோ 12, ஏன் 12 வந்ததுன்னா இங்கே 13-1 போட்டிருக்கோம் நம்ம, ஏன்னா 13th டேர்ம் தான் கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் 7 இந்த பக்கம் வந்தால் மைனஸ் 7 ஆகும், விச் இஸ் ஈக்குவல் டு 12d. 35-லேருந்து 7-ஐ மைனஸ் பண்ணும், 28 கிடைக்கும். 35-ல 7 மைனஸ் பண்ணால் உங்களுக்கு 28 கிடைக்கும். மல்டிப்பில் இருக்க 12 இங்கே வந்தால் டிவைட் வரும், விச் இஸ் ஈக்குவல் டு டின்னு எழுதிக்கலாம். ஸோ இது ரெண்டையும் கேன்சல் பண்ணும், ரெண்டுமே வந்து உங்களோட 4 டேபிளில் வரும். 4 3s are 4 7s are, 7/3 கிடைக்குது. அதான் உங்களோட டியோட ஃபைனல் வேல்யூ. டியும் எஸ் 13 தான் கேட்டிருந்தாங்க. டியோட வேல்யூ 7/3, எஸ் 13-ஓட வேல்யூ 273 உங்கள் ஃபைனல் வேல்யூ. தேர்ட் கொஸ்டினில் பாருங்கள், 8 12 = 37, டியோட வேல்யூ வந்து கொஸ்டினில் 3 கொடுத்துருக்காங்க, ஏ வேல்யூவும் எஸ் 12-ஐயும் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கே பாருங்கள், முதல்ல ஏ 12 37 அப்படின்றதுனால ஏஎன் ஃபார்முலா நம்மளால் அப்ளை பண்ண முடியும் ஈஸியாக. ஏ ப்ளஸ் என் மைனஸ் 1 இன்ட்டு டி அப்படின்ற ஃபார்முலாவில் நமக்கு இது எல்லாமே தெரியுது பாருங்களேன். ஏ என்னன்றதுக்கு ஏ 12 கொடுத்துருக்காங்க. அப்போ ஏ 12 ஈக்குவல் டு அப்படின்னு எழுதிக்கலாம். அதாவது என்னுக்கு பதிலாக 12-ன்னு எடுக்கிறோம் அப்படின்னு அர்த்தம். ஏன்னா தான் கொஸ்டினில் இருக்குது, ஏ வேல்யூ தெரியாது அப்படியே இருக்கட்டும். ப்ளஸ் என்னுக்கு பதிலாக கொஸ்டின் இங்கே 12 கொடுத்துருக்கிறதுனால இது 12-1. டிக்கு பதிலாக கொஸ்டினில் 3 கொடுத்துருக்கிறதுனால இங்கே 3-ன்னு அப்ளை பண்ணிக்கோங்க. ஏ 12-க்கு பதிலாக கொஸ்டினில் 37 இருக்குது. ஸோ 37 = ஏ வேல்யூ நமக்கு கொடுக்கல, ப்ளஸ்
டுவெல் மைனஸ் ஒன் பண்ணால் லெவன் வரும், இங்கே மல்டிபிள் பை த்ரீ இருக்குது. ஸோ 37 ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் 11, த்ரீ சார் 33, ப்ளஸ் 33 இந்த பக்கம் வந்தால் மைனஸ் 33 ஆகும். 37 மைனஸ் 33 இஸ் ஈக்குவல் டு ஏ. 37லேருந்து 33 மைனஸ் பண்ணால் நமக்கு 4 கிடைக்கும். அப்போ ஏயோட வேல்யூ வந்து 4 தான். ஸோ ஏவை நம்ம ஃபைன் பண்ணியாச்சு. அடுத்து நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது S12. S12ஓட ஃபார்முலா, அதாவது SNஓட ஃபார்முலா, SN இஸ் ஈக்குவல் டு என் பை டூ ஏ ப்ளஸ் ஏஎன். இந்த ஃபார்முலா நம்ம அப்ளை பண்ணலாம். ஏஎன்என் போட்டிருக்கு போல S12 வேணும்னா இங்கே A12 போடணும். அதாவது ஃபர்ஸ்ட் டேர்மை லாஸ்ட் டேர்மை ஆட் பண்ணி என் பை டூ பண்ணுற ஃபார்மேட் நம்ம அப்ளை பண்ணால் ஈஸி. என்னுக்கு பதிலாக கொஸ்டினில் இங்கே 12th டேர்ம்ன்றதுனால நம்ம 12 எடுத்துக்க முடியும். 12/2 ஏ வேல்யூ கொஸ்டினில் இப்போ தான் 4 கண்டுபிடிச்சோம். ஸோ இங்கே 4 ப்ளஸ் A12ஓட வேல்யூ கொஸ்டினில் 37 இருக்குது, இங்கே 37. இதை கேன்சல் பண்ணிடலாம். 2 டேபிளில் 6 ஆர் 6 மல்டிபிள் பை இதை ஆட் பண்ணிக்கோங்க. 37 ஃபோரையும் ஆட் பண்ணால் 41 கிடைக்கும். மல்டிபிள் பண்ணிடலாம். 6 1 6 இங்கே 24, 246 அப்படின்றது உங்களோட S12ஓட கரெக்ட் ஆன்சர். அடுத்து 4th கொஸ்டினில் A3 கொடுத்துருக்காங்க, S10 கொடுத்துருக்காங்க. டி வேல்யூ கண்டுபிடிக்கணும், A10 நம்ம தான் ஃபைன் பண்ணோம். கொஸ்டினில் ஏ வேல்யூ கொடுக்கல, டி வேல்யூவும் கொடுக்கல. ஸோ ஏஎன் எஸ்என் மட்டும் கொடுத்துருக்காங்க அப்படின்னா நீங்கள் பண்ண வேண்டியது, ஏஎனோட பேசிக் ஃபார்முலா ஏ ப்ளஸ் என் மைனஸ் ஒன் இன்ட்டு டி அந்த பேட்டர்னில் இங்கே A3 அப்படின்றத ஏ ப்ளஸ் 3 மைனஸ் 1 அப்போ 2D எழுதிக்கலாம். அப்போ A3 A+2D எழுதிட்டு ஈக்குவல் டுக்கு அந்த பக்கம் 15 இருக்குது. இதை ஒரு ஈக்குவேஷனாக வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் எஸ்என் ஃபார்முலா, எஸ்என்ஸ் ஈக்குவல் டு என் பை டூ 2A+N-1 இன்ட்டு டி அப்படின்ற ஃபார்முலா எடுத்துக்கலாம். 2A+N-1 இன்ட்டு டி. ஸோ இது ஏன் அந்த ஃபார்முலா எடுக்காமல் இதை எடுக்கிறோன்னா, இந்த ஈக்குவேஷன் ANDல இருக்குது, இன்னொரு ஈக்குவேஷனும் ANDல இருந்தால் எலிமினேஷன் மெத்தடில் சால்வ் பண்ணிடலாம். அதுக்காக இந்த ஃபார்முலா எழுதியிருக்கோம். ஸோ கொஸ்டினில் S10 கொடுத்துருக்காங்க, அப்போ என் வர இடத்துல 10 போடுங்க. S10 ஈக்குவல் டு என் பை டூ 2A வேல்யூ தெரியாது ப்ளஸ் என் மைனஸ் ஒன் எனக்கு பதிலாக இங்கே 10 கொடுத்துருக்கிறதுனால 10 மைனஸ் 1 நம்ம இங்கே 19 எழுதிக்கலாம். S10ஓட வேல்யூ கொஸ்டினில் 125 இருக்குது, அதனால் இங்கே 125 எடுத்துக்கோங்க. இங்கே 2 டேபிளில் 10 வந்து 5 டைம்ஸ் வரும். அப்போ இங்கே ஒரு மல்டிபிள் 5 இருக்கும், மல்டிப்பில் இருக்க 5 ஈக்குவல் தானே அந்த பக்கம் போனால் டிவிஷனுக்கு வரும். அப்போ நம்ம 2A+90 இஸ் ஈக்குவல் டு 125/5 எடுத்துக்கலாம். 5 டேபிளில் 125 கேன்சல் பண்ணலாம். 2 ஸார் 10 பேலன்ஸ் டூ 5 25 டைம்ஸ் கிடைக்குது. அப்போ 2A+90 இஸ் ஈக்குவல் டு 25. இது நம்மளோட ரெண்டாவது ஈக்குவேஷன். இந்த முதல் ஈக்குவேஷனையும் ரெண்டாவது ஈக்குவேஷனையும் எலிமினேஷன் மெத்தடில் சால்வ் பண்ணிட்டோன்னா நமக்கு ஏயும் டியும் கண்டுபிடிக்க முடியும். இதில் ஏ வேல்யூ வந்து இங்கே 1A இருக்குது, இங்கே 2A இருக்குது. டி வேல்யூ இங்கே 2D இருக்குது, இங்கே 9D இருக்குது. ஸோ ஏயும் ஒரே மாதிரி இல்லை, டியும் ஒரே மாதிரி இல்லை. எலிமினேஷன் மெத்தட் பண்ணுறதுக்கு ஏதாவது ஒன்று ஒரே மாதிரி இருக்கணும்ல. அப்போ முதல் ஈக்குவேஷனில் ஏயோட வேல்யூவை 2A மாற்றணும்னா இதை எல்லாரையும் மல்டிபிள் பை 2 பண்ணணும். அப்போ முதல் ஈக்குவேஷனை மல்டிபிள் பை 2 பண்ணிக்கிறோம் நம்ம. ஸோ இங்கே 2 மல்டிபிள் பண்ணால் இது 2A+2 2 ஸார் 4D 2 × 15 நீங்கள் 13 கிடைக்கும். ரெண்டாவது ஈக்குவேஷன் எடுத்து அப்படியே எழுதிக்கலாம். இன்னும் ஆல்ரெடி நமக்கு அங்கே 2A இருக்குது, ரெண்டு ஈக்குவேஷனை எழுதிக்கிட்டோம். இப்போ ரெண்டுமே +2A+2A தான், கேன்சல் ஆகாது இல்லையா, அதனால சிம்பிள் மாற்றிக்கலாம். இது மைனஸ், இதுவும் மைனஸ், இதுவும் மைனஸ் வந்துடும். +2A-2A கேன்சல். 4 -19 இருக்குது, மைனஸ் பண்ணால் -5D கிடைக்கும். 30ல் -25 பண்ணால் நம்மளோட வேல்யூ ப்ளஸ் ஃபைவ் பிக் நம்பரோட சைன். மல்டிப்பிளில் இருக்கிற -5 அந்த பக்கம் போனால் டிவிஷனுக்கு போகும், 5/-5 எழுதிடலாம். அப்போ டியோட வேல்யூ -1 தான். டியோட வேல்யூ எடுத்துகிட்டு போய் ஏதாவது ஒரு ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணால் நமக்கு ஏ வேல்யூ கிடைக்கும். ஃபஸ்ட்டு ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு ஈக்குவேஷனில் A+2 × டிக்கு பதிலாக -1 = 15 அப்படின்னு இருக்குது. 2 × 1 -2 வரும், -2 ஈக்குவல் தானே அந்த பக்கம் போனால் +2 ஆகிடும். அப்போ A=15+2 அப்படின்னு எழுதிக்கலாம். அப்போ நம்மளோட வேல்யூ வந்து 17 அப்படின்னு கிடச்சிருக்கு. இப்போ கொஸ்டினில் கேட்ட டி வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சாச்சு. நம்ம ஆக்சுவலாக ஏ கூட கண்டுபிடிச்சிருக்கோம். எதுக்காக கண்டுபிடிச்சிருக்கோம், நமக்கு A10 கேட்டிருக்காங்க. A10ஓட வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு A+9D பண்ணணும். ஏன் அப்படின்னா ஏஎன் ஈக்குவல் டு A+N(n-1) இன்டு டி. இங்கே என்ன வந்தால் இங்கே n-1 வரும். அப்போ இங்கே 10 வந்தால் இங்கே 9 வரும். ஏ வேல்யூ கொஸ்டினில் நம்ம என்னென்னு கண்டுபிடிச்சிருக்கோம், 17 அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்கோம். ப்ளஸ் 9 டைம்ஸ் டியோட வேல்யூ -1. அப்போ 17+(-9) 17லேருந்து 9-ஐ மைனஸ் பண்ணிட்டா 8 கிடைக்குது. அப்போ வந்து 10th டேர்ம் வந்து கண்டிப்பாக 8ன்றது தான் உங்களோட கரெக்டான ஆன்சர். இப்போ 5th கொஸ்டினில் டி வேல்யூ 5ன்னு கொடுத்துட்டாங்க, S9 வேல்யூ 75 இருந்தால் ஏயும் ANN-ஐயும் கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ SN வேல்யூ தான் கொஸ்டினில் உங்களுக்கு ஆன்சரில் இருக்குது, கொடுத்துருக்க ஹிண்ட்டில் இருக்குது. அப்போ SN ஃபார்முலா தான் அப்ளை பண்ணி, SNக்கு இந்த ரெண்டு ஃபார்முலா நம்மக்கிட்ட அவைலபிள்.
இதில் நமக்கு கொஸ்டினில் டி தான் கொடுத்துருக்காங்க. அப்போ டி இருக்கிற ஃபார்முலா தான் அப்ளை பண்ணும். ஸோ இந்த ரெண்டாவது ஃபார்முலா தான் டி இருக்குது. அப்போ இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ எஸ்என்ன்றதுக்கு பதிலாக எஸ் நைன் இஸ் ஈக்குவல் டு என்னுக்கு பதிலாக கொஸ்டின் நைன் கொடுத்துருக்காங்க. அப்போ எங்கெல்லாம் என் வருதோ அங்கெல்லாம் நைன் போடணும். அப்போ 9/2 2a + n-1 இன்ட்டு டியில் 2a அப்படியே இருக்கும், ஏன்னா ஏ வேல்யூ தெரியாது, ப்ளஸ் n-1 இன்ட்டு டி. என் வந்து இங்கே 9 இருக்கிறதுனால 9-1 நம்ம 8 எழுதிக்கலாம். டியோட வேல்யூ கொஸ்டினில் 5 கொடுத்துருக்கிறதுனால இங்கே 5 அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ எழுதியாச்சு. இதோட வேல்யூ வந்து கொஸ்டினில் 75 அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இங்கே 75 எழுதிக்கோங்க. இங்கே 9 2 கேன்சல் பண்ண முடியாது. ஸோ இங்கே அப்படியே 9 இருக்குது. இந்த டிவைடில் இருக்க 2 நம்ம அந்த பக்கம் எடுத்துகிட்டு போய் மல்டிபிள் பண்ணிக்கலாம். ஸோ 2a + 8 5 இங்க 40 இஸ் ஈக்குவல் டு 75 மல்டிபிள் பை 2 அப்படின்னு கிடைக்கும். இந்த 9 உள்ள மல்டிபிள் பண்ணால் இது வந்து 18a + இங்க 360 இங்க 115 இருக்கு. இங்க இருக்கிற ப்ளஸ் 360 அந்த பக்கம் எடுத்துட்டு போனா மைனஸ் ஆகும். அப்போ 18a இஸ் ஈக்குவல் டு 150 - 360 அப்படின்னு கிடைச்சிருக்கு. மைனஸ் பண்ணிடலாம். ஸோ மைனஸ் பண்ணால் 210 வருது. பெரிய நம்பருக்கு மைனஸ் சைன் இருக்கிறதுனால -210 எழுதிக்கோங்க. மல்டிபிள் இருக்க 18 அந்த பக்கம் போனால் டிவிஷனுக்கு போகும். அப்போ -210/18 எழுதிக்கலாம். ஸோ இதை கேன்சல் பண்ணுங்கள். இப்போ 2 டேபிளில் கேன்சல் பண்ணால் இது வந்து 9 டைம்ஸ், இது 105 டைம்ஸ் வரும். திருப்பி 3 டேபிளில் கேன்சல் பண்ணால் 3 3s நீங்கள் 35s அப்படின்னு கிடைக்குது. அப்போ ஏயோட வேல்யூ -35/3 அப்படின்றது தான். இப்போ கொஸ்டினில் அங்கே என்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்கள். ஏ 9 கேட்டிருக்காங்க. ஏ கண்டுபிடிச்சிட்டோம். ஏ 9 கேட்டிருக்காங்க. ஏ 9 அப்படின்னா a + n-1 இன்ட்டு டி. ஏ ப்ளஸ் என்னுக்கு பதிலாக 9 கொடுத்துருக்கிறதுனால 8d அப்படின்னு எழுதிக்கலாம். நம்மளோட ஏஎனோட பேசிக் ஃபார்முலா, ஃபஸ்ட்டு ஃபார்முலா. ஏஎன்னா a + n-1 இன்ட்டு டின்னு எழுதணும். 8 இருந்தால் இங்கே 9 இருந்தால் 8ன்னு போடணும். அதான் போட்டிருக்கோம். ஸோ கொஸ்டினில் எல்லாமே இருக்குது பாருங்கள். ஏயோட வேல்யூ நம்ம -35/3 கண்டுபிடிச்சிருக்கோம். -35/3 ப்ளஸ் 8 × d வேல்யூ ஆல்ரெடி கொஸ்டின்லே 5 கொடுத்துருக்காங்க. இங்கே 5 எழுதிக்கலாம். ஸோ இங்கே 35 3 கேன்சல் பண்ண முடியாது, அப்படியே இருக்கட்டும். இங்கே 8 5 40 இருக்குது. 40க்கு கீழே டினாமினேட்டர் எதுவுமே இல்லைனா 1 எடுத்துக்கணும். ஃப்ராக்ஷனல் நம்பரே நார்மல் நம்பரே ஆட் பண்ணுறதுக்கு டினாமினேட்டர் சேமாக இல்லைனா எல்சிஎம் எடுத்து தான் ஆட் பண்ணியிருக்கணும். 1 × -35 - -35 3 4s 12 வரும். ஸோ 120 / 3 1s 3. ஸோ எல்சிஎம் எடுத்தாச்சு. ஸோ 120லேருந்து 35 மைனஸ் பண்ணிடணும். ஸோ 85/3 அப்படின்னு எழுதிக்கோங்க. இது வந்து A9 வேல்யூ. இது உங்களுக்கு கம்பேர் பண்ணி பார்க்குறதுக்கு ஈஸியாக இருக்கும். நான் இங்கே ஒரு பேப்பரில் எழுதி வச்சுருக்கேன். நீங்கள் எக்ஸாமில் எந்த ஃபார்முலா அப்ளை பண்ணுறீங்களோ அதை எழுதிட்டே வாங்க, அப்போ தான் கரெக்டாக இருக்கும். 6th கொஸ்டினில் ஏ வேல்யூ டி வேல்யூ கொடுத்துட்டாங்க. எஸ்என்ஸ் ஈக்குவல் டு 90. என் வேல்யூ கொடுக்கல கொஸ்டினில். நம்மக்கிட்ட இருக்க பேசிக் ஃபார்முலா ஏஎன் எஸ்என்னுக்கு ரெண்டு ஃபார்முலா இருக்குது. நமக்கு எஸ்என்னோட வேல்யூ கொடுத்துட்டாங்க அப்படின்றதுனால எஸ்என் ஃபார்முலா தான் அப்ளை பண்ணணும். எஸ்என்னில் ஏயும் டியும் வேல்யூ கொடுத்துருக்கிறதுனால ஏயும் டியும் இருக்கிற மாதிரி ஃபார்முலா எடுத்துக்கலாம். அப்போ இந்த ரெண்டாவது ஃபார்முலாவில் தான் ஏயும் டியும் இருக்குது. இந்த எஸ்என் ஃபார்முலா தான் அப்ளை பண்ண போகிறோம். ஸோ எஸ்என்னுக்கு பதிலாக எஸ்என் ஈக்குவல் டு என் மட்டும் தெரியாது, அதனால n/2 அப்படியே இருக்கட்டும். ஃபார்முலாவில் 2a + n-1 இன்ட்டு டி. 2a ஏக்கு பதிலாக இங்கே கொஸ்டினில் 2 கொடுத்துருக்கிறதுனால 2 எடுத்துக்கலாம். ப்ளஸ் n-1 இன்ட்டு டி, என் தெரியாததுனால n-1 அப்படியே இருக்கும். டிக்கு பதிலாக கொஸ்டினில் 8 கொடுத்துருக்கிறதுனால 8 போட்டு ஈக்குவல் டு 19 கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க. எஸ்என்ஸ் ஈக்குவல் டு 19 நம்ம எழுதிட்டோம். இப்போ இதை சால்வ் பண்ணிவிட்டு என்னை ஃபைன் பண்ணணும். இந்த என்னோட வேல்யூ தெரியாது. இந்த டிவைடில் இருக்க 2 மட்டும் அந்த பக்கம் எடுத்துகிட்டு போயிடலாம். இப்போ என் இன்ட்டு இங்கே உள்ள 2 2s 4 இருக்குது. ப்ளஸ் இந்த என் 8 உள்ள மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா 8 × n 8n 8 1s 8 கிடைக்கும். ஈக்குவல் டு 90 × 2 அப்படின்னு இருக்குது. என்ன வந்து உள்ளே எடுத்துகிட்டு போகணும். அதுக்கு முன்னாடி உள்ளே வந்து லைக் டேர்ம்ஸ்னு பார்த்தீங்கன்னா இந்த நம்பர்ஸ் இருக்குது. 4 8 மைனஸ் பண்ணிக்கலாம். 4 8 மைனஸ் பண்ணால் -4 வரும். இங்கே 180 அப்படின்னு கிடச்சிருக்கு. என்ன உள்ளே எடுத்துகிட்டு போங்க. அப்போ 8n² - 4n இந்த பக்கம் இருக்க +180 வந்தால் -180 கிடைக்கும். ஈக்குவல் டு 0. இப்போ 8n² - 4n - 180 = 0 இருக்குது. இது ஒரு குவாட்ரெட்டிக் ஈக்குவேஷன். இதை ஃபேக்டரைஸ் பண்ணால் கிடைக்கிறதா நம்மளோட என் வேல்யூ. நீங்கள் இதை இப்படியே வச்சு சால்வ் பண்ணாலும் ஓகே. இல்லை இது எல்லாமே 4 டிவைட் ஆகுது, அதனால் நான் டிவைடட் பை 4 பண்ணிக்கிறேன். ரெண்டு பக்கம் டிவைடட் பை 4 பண்ணிவிட்டு பண்ணாலும் கரெக்ட் தான். ஆனால் 4 டிவைட் பண்ணிட்டு பண்ணால் உங்களுக்கு சம் கொஞ்சம் ஈஸியாக சால்வ் ஆகும். ரெண்டு பக்கமும் 4 டிவைட் பண்ணுறோன்னு எல்லா டேர்முக்கு கீழேயும் பை ஃபோர்னு எடுத்துக்கோங்க. இப்படி கேன்சல் பண்ணும்போது இது 2 டைம்ஸ் கிடைக்கும். அப்போ இது 2n² இங்கே 4 கட் ஆகிடும். ஸோ -1n இங்கே கேன்சல் பண்ணும்போது 4 4s 16 பேலன்ஸ் 2 5 டைம்ஸ் கிடைக்கும். ஈக்குவல் 0/எனிதிங் வந்து 0 தான். இப்போ இது நார்மலாக ஒரு சின்ன குவாட்ரெட்டிக் ஈக்குவேஷன் கிடைச்சிருக்கு. இதை ஃபேக்டரைஸ் பண்ண போகிறோம். ஸோ நம்மளுக்கு கிடைச்ச குவாட்ரெட்டிக் ஈக்குவேஷன்
குவாட்ரெடிக் ஈக்குவேஷனை சால்வ் பண்ணுறோம். 2 × 45 90, மைனஸ் இருக்கிறதுனால -90. ஸோ மல்டிபிள் பண்ணால் -90 வரணும், சப்ட்ராக்ட் பண்ணால் -1 வரணும். இப்போ -10 × 9 மல்டிபிள் பண்ணால் -90 வருது, சப்ட்ராக்ட் பண்ணும்போது கரெக்டாக -1 கிடைக்குது. ஸோ இதை வந்து நீங்கள் ஸ்பிளிட்டிங் த மிடில் டேர்ம் போட்டு ஃபேக்டரைஸ் பண்ணலாம். அப்படி இல்லைனா இந்த சின்ன ஷார்ட் ட்ரிக் தெரிஞ்சுக்கோங்க. இங்கே ஸ்கொயர் டேர்ம் இருக்காங்களா, அவங்களோட கோஎஃபிஷியன்ட் யாருன்னு பாருங்க. இங்கே 2, அப்போ இவங்களையும் டிவைடட் பை 2 பண்ணுங்கள், இவங்களையும் டிவைடட் பை 2 பண்ணுங்கள். கேன்சல் பண்ண முடிஞ்சால் கேன்சல் பண்ணிக்கலாம். இப்போ இதை கேன்சல் பண்ணால் இது வந்து ஒரு -5, இது வந்து 9/2 கேன்சல் ஆகாதுன்றதுனால இது அப்படியே எழுதிக்கணும். இங்கே யூஸ் பண்ணியிருக்க வேரியபிள் யார், என்னு தானே. அப்போ என்னு போட்டு இப்படி ப்ராக்கெட் போட்டுருங்க. என் மைனஸ் ஃபைவ் என் ப்ளஸ் 9/2 அப்படின்னு கிடைக்குது. அப்போ என் மைனஸ் ஃபைவ் என் ப்ளஸ் 9/2, இந்த 2-வை இந்த என் கூட ஜாயின் பண்ணி 2n+9 = 0 அப்படின்னு நம்மளால் போட முடியும். இதை நான் நார்மலாக ஃபேக்டரைஸ் பண்ணாலும் உங்களுக்கு இதே ஆன்சர் தான் வரும். மறுபடியும் அந்த ஸ்டெப்ஸ் எதுக்குமே மார்க் கிடையாது. குவாட்ரெடிக் ஈக்குவேஷனுக்கு அப்புறம் என் வேல்யூக்கு தான் மார்க் அலாட் பண்ணுவாங்க. ஸோ இதை இப்படியே நம்ம எழுத முடியும். ஸோ ரெண்டுத்தையுமே =0 பண்ணணும். n-5 = 0 ஒரு வேல்யூ, 2n+9 = 0ன்றது ஒரு வேல்யூ. -5 அந்த பக்கம் போனால் +5 ஆகிடும். இங்கே 2n = +9 அங்கே வந்தால் -9, n = -9/2 கிடைக்குது. நாட் பாசிபிள். ஏன்னா என்னன்றது வந்து அந்த டேர்மோட நம்பர், ஃபஸ்ட் டேர்ம் செகண்ட் டேர்ம் நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ்னு சொல்லுவாங்க. அதை n வந்து நெகட்டிவ்லாம் வர முடியாது, ஃப்ராக்ஷன்லேயும் வர முடியாது. அப்போ இந்த டேர்முக்கு பாசிபிளே இல்லை. அப்போ என்னோட வேல்யூ வந்து கண்டிப்பாக 5ன்றது தான் கரெக்டு. அடுத்த கொஸ்டினில் அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா an கேட்டிருக்காங்க. ஏஎன் அப்படின்னா இப்போ என்னுக்கு பதிலாக கொஸ்டினில் நம்ம 5னு கண்டுபிடிச்சிருக்கோம். அப்போ a5 கேட்குறாங்க. a5ன்றதை நம்ம என்னென்னு எழுதிக்கலாம், a+4d எழுதிக்கலாம். நம்மளோட பேசிக் an ஃபார்முலாவிலேருந்து an அப்படின்னா a+n-1 × d அப்படின்னு அர்த்தம். ஸோ என்னுக்கு 5 இருக்கிறதுனால 5-1 = 4d எழுதிக்கலாம். கொஸ்டினில் ஏயோட வேல்யூ 2னு கொடுத்துருக்காங்க. 2+4 × d வேல்யூ கொஸ்டினில் 8னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 2-ஐ இந்த 8-ஐ நம்ம சப்ஸ்டிட் பண்ணிடலாம். ஸோ 2+ இங்கே 32 இருக்குது, ஆட் பண்ணால் 34. அப்போ வந்து ஏஎன்னோட வேல்யூ 34 அப்படின்றத உங்களோட கரெக்டான ஆன்சர். இப்போ கொஸ்டினில் பாருங்களேன், ஏ வேல்யூ 8, ஏஎன் 62, எஸ்என் 210, என்ஐயும் டியும் கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எல்லாருக்கும் உள்ள டவுட் என்னென்னா எந்த ஃபார்முலா எடுத்தால் கரெக்டாக வரும் அப்படின்றது தான். இப்போ பாருங்களேன், இதை நான் உங்களுக்கு ஈஸியாக சொல்கிறேன். இப்போ வந்து ஏஎன் இருக்குது, அப்போ நான் ஏஎன் ஃபார்முலா எடுக்கலாம்ல அப்படின்னா, சரி இப்போ எடுக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன். ஏஎன் ஃபார்முலா நம்ம எழுதிக்கிறோம், ஏஎனுக்கு பதிலாக வேல்யூ போட்டுருவோம், ஏக்கு பதிலாக வேல்யூ போட்டுருவோம். என்னும் தெரியாது, டியும் தெரியாது, ரெண்டு வேரியபிள் தெரியலன்னா சம் சால்வ் பண்ண முடியாது நம்மளால். ஆனால் ஒரே ஒரு வேரியபிள் தெரியலன்னா அதை நம்ம சால்வ் பண்ணிடலாம், அதனால ஏஎன் எடுக்க முடியாது. இப்போ எஸ்என்னுமே ரெண்டு ஃபார்முலா இருக்கு இல்லையா, இதில் இது அப்ளை பண்ணுறதா இது அப்ளை பண்ணுறதான்னு பார்க்கணும். இப்போ இந்த முதல் ஃபார்முலா நம்ம அப்ளை பண்ணுறதா இருந்தால் நமக்கு இதில் என்னோட வேரியபிளும் தெரியாது டியும் தெரியாது. ஸோ ரெண்டு அன்னோன் வேரியபிள் வச்சுட்டு சம சால்வ் பண்ணவே முடியாது. அதனால இந்த கடைசி ஃபார்முலா நம்ம எடுக்கிறோம். அப்போ SN=n/2a+ann அப்ளை பண்ணால் தான் இதை நம்ம ஈஸியாக ஆன்சர் பண்ண முடியும் அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா அதில் தான் என் மட்டும் தான் அன்னோன் வேரியபிள், மற்ற எல்லாமே தெரியும். SN=n/2a+ann அந்த ஃபார்முலாவில் இப்போ கொடுத்துருக்க வேல்யூலாம் எடுத்துக்கலாம். எஸ்என்னுக்கு பதிலாக இங்கே என்ன இருக்குது, 210, என் வேல்யூ தெரியாது, ஸோ n/2. ஏக்கு பதிலாக கொஸ்டினில் 8 கொடுத்துருக்காங்க, ஏஎனுக்கு பதிலாக கொஸ்டினில் 62னு கொடுத்துருக்காங்க. இப்படி எடுத்துக்க முடியும் நம்மளால். இது ரெண்டத்தையும் ஆட் பண்ணிடலாம், 70 கிடைக்குது. 210 = n/2 × 70. மல்டிப்பிள் இருக்க 70 இங்கே எடுத்துகிட்டு வந்தால் டிவிஷனுக்கு தான் வரும். அப்போ 210/70 = n/2 அப்படின்னு இருக்குது. 0க்கு 0 கேன்சல் பண்ணிடலாம், 7 ones are 7, 3s are கிடைக்குது. டிவைடில் இருக்க 2 இந்த பக்கம் வந்தால் மல்டிப்பிள் ஆகும். அப்போ 3 × 2 = n கிடைக்குது. அப்போ 6 = n, என்னோட வேல்யூ 6 தான் கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்த கொஸ்டினில் என்ன கேட்குறாங்கன்னா டி கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. இப்போ நீங்கள் எந்த ஃபார்முலா அப்ளை பண்ணாலும் உங்களுக்கு ஆன்சர் கரெக்டாக கிடைக்கும். டி இருக்கிற மாதிரி ஒரு ஃபார்முலா அப்ளை பண்ணும். இதில் ஏஎன் ஃபார்முலா தான் சின்னது, அதனால ஏஎன் ஃபார்முலா நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். an = a+n-1 × d அந்த ஃபார்முலாவில் an = a+n-1 × d என்னெல்லாம் கொடுத்துருக்காங்களோ எல்லாத்தையும் சப்ஸ்டிட் பண்ணுங்கள். ஏஎனுக்கு பதிலாக கொஸ்டினில் 62 இருக்கா, அப்போ இங்கே 62. ஏக்கு பதிலாக கொஸ்டினில் 8 இருக்குது, 8. என்னுக்கு பதிலாக கொஸ்டினில் நம்ம 6ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம், அதனால 6-1. மல்டிப்பிளில் டியோட வேல்யூ தான் தெரியாது, டியை மட்டும் அப்படியே எடுத்துக்கோங்க. அப்போ இங்கே +8 அந்த பக்கம் வந்தால் -8 ஆகும். அப்போ 62லேருந்து முதல்ல 8-ஐ மைனஸ் பண்ணும். ஸோ மைனஸ் பண்ணால் 54 கிடைக்கும். இங்கே வந்து 6-1 வந்து 5d அப்படின்னு எழுதிக்கலாம். 54 = 5d கிடைக்குது. மல்டிப்பிள் இருக்க 5 இங்கே வந்தால் டிவிஷனுக்கு வரும். அப்போ 54/5 = d எழுதிடலாம். அதுதான் நம்மளோட டியோட கரெக்டான ஆன்சர். என்னும் டியும் தான் கண்டுபிடிக்க சொல்லியிருந்தாங்க, ரெண்டுமே நம்ம கண்டுபிடிச்சாச்சு.
நெக்ஸ்ட் கொஸ்டின்ல ஏஎன்ஸ் ஈக்குவல் டு 4 எஸ்என்ஸ் ஈக்குவல் டு -14 கொடுத்துருக்காங்க. டிஃப்ரென்ஸோட வேல்யூ கொடுத்துறாங்க. என்னும் கொடுக்கல ஏயும் கொடுக்கல கொஸ்டின்ல. அப்படி பார்த்தா இதில் எல்லா ஃபார்முலாவுமே ஏயும் என்னும் இருக்கும். ஸோ ஏஎன் ரெண்டுமே அன்னோன் வேரியபிள் தான். ஸோ கண்டிப்பாக ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணி தான் நம்ம சால்வ் பண்ணி ஆகணும். ஸோ ஃபஸ்ட்டு ஏஎன் ஈக்குவல் டு 4 கொடுத்துருக்காங்க. ஏஎன் ஃபார்முலாவில் ஏஎனுக்கு பதிலாக 4 அப்ளை பண்ணிக்கலாம். ஏ வேல்யூ கொஸ்டினில் கொடுக்கல, ப்ளஸ் என் வேல்யூவும் கொஸ்டினில் கொடுக்கல. என் -1 டி மட்டும் இங்கே 2 கொடுத்துருக்காங்க, 2 எழுதிக்கோங்க. ஸோ இங்கே 2 டேர்மும் உள்ளே எடுத்துகிட்டு போயிடலாம். அப்போ 4 இஸ் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் 2n-2 அப்படின்னு கிடைக்கும். -2 ஈக்குவல் டுக்கு இந்த பக்கம் எடுத்துகிட்டு வந்தால் +2 ஆகிடும். 4 + 2 இஸ் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் 2n அப்படின்னு கிடைச்சிருக்கு. அப்போ 6 இஸ் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் 2n அப்படின்னு வச்சுக்கலாம். இந்த டேர்ம் அப்படியே இருக்கட்டும். இப்போ எஸ்என் ஃபார்முலா அப்ளை பண்ணலாம். எஸ்என்ஸ் ஈக்குவல் டு n/2 ஏ ப்ளஸ் ஏஎன் அப்படின்ற ஃபார்முலா அப்ளை பண்ணுங்கள். ஏன்னா ஏஎன் வேல்யூ நமக்கு ஆல்ரெடி கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க. எஸ்என்னுக்கு பதிலாக கொஸ்டினில் -14 அப்படின்னு இருக்குது. என் வேல்யூ நமக்கு தெரியாது. ஸோ n/2 ஏ வேல்யூவும் கொஸ்டினில் கொடுக்கல, ப்ளஸ் ஏஎன் வேல்யூ வந்து 4 கொடுத்துருக்காங்க. அப்படிங்க நம்ம 4 அப்ளை பண்ணிக்கலாம். டிவைடில் இருக்கட்டும், இந்த பக்கம் வந்தால் மல்டிபிள் ஆகும். அப்போ -14 × 2 இஸ் ஈக்குவல் டு இங்கே இருக்கிற என் வந்து உள்ளே எடுத்துகிட்டு போயிடலாம். அப்போ நமக்கு கிடைக்கிறது என்ஏ ப்ளஸ் 4n அப்படின்னு கிடைக்கும். இங்கே மல்டிபிள் பண்ணிட்டா -28 இஸ் ஈக்குவல் டு என்ஏ ப்ளஸ் 4n அப்படின்னு கிடைக்கிது வேல்யூ. ஸோ இது ஒரு ஈக்குவேஷன், இது ஒரு ஈக்குவேஷன் கிடைச்சிருக்கு. இங்கே வந்து ஏ வேல்யூ இல்லைனா என் வேல்யூ ஏதாவது ஒன்று எடுத்துகிட்டு வந்து இங்கே சப்ஸ்டியூஷன் மெத்தடில் சால்வ் பண்ணும். ஸோ இதிலேருந்து ஏவை ஃபைண்ட் பண்ணிக்கலாம். ஏஸ் ஈக்குவல் டு இங்கே +2n அந்த பக்கம் போனால் -2n வரும். அப்போ ஏஸ் ஈக்குவல் டு 6 - 2n அப்படின்னு எடுத்துக்கோங்க. இந்த ஏக்கு பதிலாக இந்த வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணிவிடுங்க. இப்போ -28 ஈக்குவல் டு என் இன்ட்டு ஏக்கு பதிலாக 6 - 2n, இங்கே ஒரு +4n இருக்குது. இதை சால்வ் பண்ணிடலாம். ஸோ -28 இஸ் ஈக்குவல் டு என்ன உள்ளே எடுத்துகிட்டு வந்தால் 6n, இந்த என்ன உள்ளே எடுத்துகிட்டு போனால் -2n² இங்கே ஒரு +4n அப்படின்ற டேர்ம் இருக்குது. 6n-4n ஆட் பண்ணால் 10n கிடைக்கும். இந்த -2n² ஈக்குவல் தான் இந்த பக்கம் எடுத்துகிட்டு வந்தால் +2n². இங்கே 6 + 4 10n இருந்திருக்கும், +10n இந்த பக்கம் வந்தால் -10n. இங்கே ஆல்ரெடி ஒரு -28 இருக்குது, ஈக்குவல் டு 0 அப்படின்னு எழுதிக்கலாம். இது எல்லாமே 2 டேபிளில் டிவைட் ஆகுறதுனால டிவைடட் பை 2 பண்ணிக்கோங்க. இப்போ இது ஃபேக்டரைசேஷன். 1 - 14 மல்டிபிள் பண்ணால் -14 வரணும், அதாவது மல்டிபிள் பண்ணால் -14 வரணும், சப்ட்ராக்ட் பண்ணால் 5 வரணும். அப்படி பார்த்தா 7 × 2 = 14 கிடைக்கும், சப்ட்ராக்ட் பண்ணால் 5 கிடைக்கும். -5 வேணும். அப்போ -7 + 2 எடுக்கணும். என் ஸ்கொயருக்கு பக்கத்தில் 1 இருக்கிறதுனால இதை டிவைட் பண்ணால் எந்த வேல்யூவும் மாறாது. அப்போ இதுக்கு முன்னாடி அவங்க கொடுத்துருக்க வேரியபிளான என்னை போட்டு இப்படி க்ளோஸ் பண்ணிக்கலாம். அப்போ n - 7 n + 2 = 0 அப்படின்னு கிடைக்குது. ரெண்டுத்தையும் தனித்தனியே ஈக்குவல் டு 0 பண்ணுங்கள். n - 7 = 0, n + 2 = 0 எழுதிக்கலாம். அப்போ n = +7 அப்படின்றது பாசிட்டிவ், கரெக்டாக இருக்குது. ஆனால் n = இது -2 வரும், +2 அங்கே போனால் இது வந்து நாட் பாசிபிள். ஏன்னா n வந்து நம்பர் ஆஃப் டேர்ம்ஸை குறிக்குது, எத்தனாவது டேர்ம்ன்றதை குறிக்கிறது, அது மைனஸில் வரவே முடியாது. அப்போ n வேல்யூ கண்டிப்பாக 7 தான். கொஸ்டினில் ஏ கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இந்த n வேல்யூ எடுத்துகிட்டு வந்து இந்த ஏ ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். ஸோ சப்ஸ்டியூட் என் இஸ் ஈக்குவல் டு 7. அப்போ ஏஸ் ஈக்குவல் டு 6 - 2 × 7 அப்படின்னு எழுதிக்க முடியும். 6 - 7 = 2 = 14 கிடைக்குது. ஸோ 14லேருந்து 6 மைனஸ் பண்ணிட்டா 8 கிடைக்கும். ஸோ பெரிய நம்பர் சைன் மைனஸில் இருக்கிறதுனால -8 எழுதணும். அப்போ ஏஸ் ஈக்குவல் டு -8 அப்படின்றது உங்களோட கரெக்டான ஆன்சர். என் வேல்யூ 7 ஃபைனல் வேல்யூ. கொஸ்டின் நம்பர் 9 பார்க்கலாம். ஏ வேல்யூ 3, என் வேல்யூ 8, எஸ்என் 192, டி வேல்யூ என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்போ எஸ்என் கொடுத்துருக்காங்க, கண்டிப்பாக எஸ்என் ஃபார்முலா தான் அப்ளை பண்ணி ஆகணும். ஆனால் ஃபர்ஸ்ட் ஃபார்முலாவா செகண்ட் ஃபார்முலாவான்னு பாருங்கள். கொஸ்டினில் ஏ கொடுத்துருக்காங்க, டி கேட்குறாங்க. டி கேட்குறாங்கன்னா கண்டிப்பாக ரெண்டாவது ஃபார்முலா தான் அப்ளை பண்ணி ஆகணும். ஏன்னா அதில் தான் டி இருக்குது, ரெண்டாவது ஃபார்முலாவில் டி கிடையாது. ஸோ செகண்ட் ஃபார்முலா அப்ளை பண்ணிக்கலாம். செகண்ட் ஃபார்முலா எஸ்என்ஸ் ஈக்குவல் டு n/2 2a + n - 1 × d. இதில் எல்லா வேல்யூமே கொடுத்துருக்காங்க பாருங்கள். எஸ்என்னுக்கு பதிலாக கொஸ்டினில் 192, வெறும் எஸ்என் கொடுத்தா கூட அது சம் ஆஃப் என் டேர்ம்ஸ் தான். என் வேல்யூ கொஸ்டினில் 8 இருக்குது. அப்போ 8/2 2 × a பதிலாக கொஸ்டினில் 3 இருக்குது, 3 + n - 1 × d. என்னுக்கு பதிலாக 8 கொடுத்துருக்காங்க, 8 - 1. டி வேல்யூ தெரியாததுனால டி மட்டும் அப்படியே எழுதிக்கோங்க. இது 2 டேபிள், இது 1 இது 4 எழுதிக்கலாம். மல்டிப்பில் இருக்க 4 இந்த பக்கம் வந்தால் டிவிஷனில் வரும். 192/4 ஈக்குவல் டு 2 × 3 = 6 ப்ளஸ் இங்கே 8 - 1 வந்து 17 கிடச்சிருக்கும். 4 டேபிளில் 4 1 4 4 = 16, பேலன்ஸ் 3 இருக்கும், 8 டைம்ஸ் கிடைக்கும். அப்போ 48 இருக்குது. இந்த பக்கம் இருக்கிற +6 இந்த பக்கம் வந்தால் -6 ஆகிடும், ஈக்குவல் டு 17 எழுதிக்கலாம். 48ல் 6 மைனஸ் பண்ணால்
42 வரும். மல்டிப்பில் இருக்க 7 இங்கே வந்தால் டிவைட் ஆகிடும், ஈக்குவல் டு 6 எழுதிக்கலாம். 6 7s are 42. அப்போ டியோட வேல்யூ 6 அப்படின்றதான் உங்களோட கரெக்டான ஆன்சர். உங்களை டி மட்டும் தான் கண்டுபிடிக்க சொல்லியிருந்தாங்க, ஸோ இப்படியே கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். கொஸ்டின் நம்பர் 10 பாருங்கள், எல் இஸ் ஈக்குவல் டு 28. எல்னா லாஸ்ட் டம்னு அர்த்தம், அப்போ அதை ஏஎன்னு கூட சொல்லிக்கலாம். அப்போ ஏஎன் 28 கொடுத்துருக்காங்க, எஸ்என் 144. தேர் ஆர் டோட்டல் 9 டேர்ம்ஸ், 9 டேர்ம்ஸ்னா என் இஸ் ஈக்குவல் டு 9 கொடுத்துருக்காங்கன்னு அர்த்தம். அப்போ ஏ கேட்குறாங்க, ஏஎன் கொடுத்துருக்காங்க, என் கொடுத்துருக்காங்க, எஸ்என் கொடுத்துருக்காங்க. அப்போ எஸ்என் ஃபார்முலா அப்ளை பண்ணி ஆகணும், ஏன்னா எஸ்என் ஃபார்முலாவில் ஏஎன் அப்ளை பண்ண முடியும், ஏவை கண்டுபிடிக்க முடியும். ஸோ இதுதான் உங்களோட கடைசி ஃபார்முலாவில் போட்டால் கரெக்டாக கிடைக்கும், ஏன்னா ஏ மட்டும் தான் நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய டேர்ம். ஸோ கொஸ்டினில் எஸ்என்ஸ் ஈக்குவல் டு n/2 a+ an எல்லா டேர்ம்ஸையும் சப்ஸ்டிட் பண்ணுங்கள். எஸ்என்னுக்கு பதிலாக 144 கொடுத்துருக்காங்க, என்னுக்கு பதிலாக 9 கொடுத்துருக்காங்க. தெரியாது 9 டேர்ம்ஸ், 9/2, ஏ வேல்யூ கொடுக்கல, ஏஎன்னா லாஸ்ட் டேர்ம்னு அர்த்தம், அதை 28 கொடுத்துருக்காங்க கொஸ்டினில். டிவைடில் இருக்கட்டும், இந்த பக்கம் தான் மல்டிப்ளை ஆகும். இப்போ 144 மல்டிபிள் பை 2, இங்கே டிவைடில் இருக்க 2 இங்கே போனால் மல்டிப்பில் வரும், மல்டிப்பில் இருக்க 9 இங்கே வந்தால் டிவிஷனுக்கு வரும் அப்படின்னு எழுதிக்கோங்க. இது a+28 அப்படின்னு இருக்குது, இதை கேன்சல் பண்ணிக்கலாம். ஸோ 9 டேபிளில் 9 1s are, இங்கேயும் 9 1s are 9 வரும், பேலன்ஸ் 5, இங்கே 6s are 54 கிடைக்கும். 16 2s are 32, இந்த பக்கம் இருக்கிற +28 இந்த பக்கம் வந்தால் -28 ஆயிருக்கும். 32 - 28 தான் உங்களோட ஏ வேல்யூ, 32 - 28 மைனஸ் பண்ணால் 4 கிடைக்குது, 4 தான் உங்களோட ஏயோட கரெக்டான ஆன்சர். கொஸ்டினில் ஏ மட்டும் தான் ஃபைண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க, அப்போ இதை இப்படி தான் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஒரு லைக் போடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் அவர் சேனல் ஃபார் மோர் வீடியோஸ்.